ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மனசே சரியில்லை. எதனால் அப்படின்னா, அப்பா என்ன இந்த மாதிரி திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் வந்து காலேஜ் படிக்கிறதையும் சரி, ஸ்கூல் லைஃப்லேயும் சரி, எப்போதுமே நான் வந்து மார்க் கம்மியாக எடுத்தப்பையும் சரி, எந்த விஷயத்துலையுமே வந்து என்னை பேசாதவர். அன்னைக்கு வந்து என்னையே அந்த மாதிரி வந்து நான் மாமாவை திட்டினத்துக்காக வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியவே இல்லை. அதாவது மாமா வந்து நம்ம குடும்பத்தை வந்து ரொம்ப இதாக பேசினார். அப்பா வந்து வேலைக்கு போகாமல் இப்படியே 10 நாள் வேலைக்கு போகிறாரு, 10 நாள் வீட்டில் இருக்காரு, எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே பேசினனால தான் நான் உடனே கேட்டேன், நீங்கள் என்ன எங்களுக்கு வந்து உதவி பண்ண போகிறீங்களா? எப்படியா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் எது பண்ணாலும் எங்கள் அப்பா தானே எங்களை பார்த்துக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். அதனால் அவருக்கு முன்னாடியே வந்து எங்கள் அப்பா என்னை வந்து ரொம்ப திட்டாரு. இதெல்லாம் வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, ஏற்று பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி பேசிட்டார். எனக்கு ரொம்ப மனசு கவலையாகவே இருந்துச்சு. என்னடா இது, நம்ம அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசணும், ஆனால் ஏன் வந்து அப்பா ஏன் அதை புரிஞ்சுக்காமல் நம்மளையே திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோபமாகவும் இருந்துச்சு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். எனக்கு வந்து வீட்டில் இருக்கவே பிடிக்காத மாதிரி இருந்ததுனால என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போனால் என் மகேஷ் என்ன சொன்னால், என்ன திடீர்னு வந்துருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லைடா கொஞ்சம் மனசு சரியில்லை, என்ன விஷயம் என்னாச்சு, எப்போதுமே ஜாலியாக வந்து எதாக இருந்தாலும் வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு போகிற ஆள், நீ என்ன இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கிறேங்கிற என்ன விஷயம் என்ன அப்படின்னதுக்கு, இல்லை நான் எப்போதும் அப்படி தான் இருப்பேன், எங்கள் வீட்டில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ ஒரு இது இருந்தாலும் சோகம் இருந்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன், உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து அப்பா வந்து எங்கள் மாமா வந்து எங்கள் அப்பாவை பேசினதுனால நான் வந்து அவங்களையே பேசிட்டேன். அதனால் வந்து அவர் எங்கள் அப்பா எதையுமே யோசித்து பார்க்காம கொஞ்சம் கூட அவர் என்னை பேசிட்டாரா அப்படின்னோடனே, சரி விட விட அப்பா தானே பேசினார் அப்படின்னு பார்த்தா, எங்கள் அப்பாலாம் என்னை டெய்லி திட்டிகிட்டு தான் இருக்காரு. அது மாதிரி டெய்லி திட்டினா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் வந்து திடீர்னு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பேசுகிறப்ப தான் ரொம்ப கவலையாக இருக்கடா அப்படின்னோடனே, இதை பற்றியும் கவலைப்படாத, உங்கள் அப்பா மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாரோ என்னவோ அது உனக்கு தெரியாதுல்ல, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப நம்ம அவங்கள பேசிட்டோம், இதே வந்து நாளைக்கு வந்து பிள்ளைய பேச விட்டு வேடிக்கை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை வந்து கூட தப்பாக நினச்சிக்கலாம்ல உங்கள் மாமா, அதனால தான் வந்து அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் உன்னை திட்டியிருப்பார் போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அப்படி சொல்கிறியா நீ அப்படின்னோன்னே, ஆமாம் அதுதான் உண்மையாக இருக்கும், ஏன் அப்படின்னா அவர் வந்து உன்னை திட்டணும் திட்டியிருக்க மாட்டார், என்னைக்கிட்ட கேளு, அவர் வந்து உன்னை வந்து திட்டணும்லாம் திட்டியிருக்க மாட்டார், நீ ஒன்றும் கவலைப்படாததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, வீட்டுக்கு போ அப்படின்னோடனே, அப்போ தான் நான் பேசிக்கிட்டு இருக்கப்பயே எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணார். உடனே எங்கேப்பா இருக்க அப்படின்னோடனே, இது மாதிரி மகேஷ் வீட்டில் இருக்கணுன்னே, ஒரு 5 நிமிஷம் இரு நானே இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் நானும் மகேஷும் வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து வந்தார் வண்டியில் வந்து, இது மாதிரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு கூப்பிட்டான் வீட்டில். இல்லை இல்லைப்பா வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கே பக்கத்தில் வாங்க டீ குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டீ கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டார். எப்போதும் அது மாதிரிலாம் எங்கள் அப்பா பேசவே மாட்டார், என்னையும் என் ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு போயிட்டாரு. என்னப்பா உன் ஃப்ரெண்டு வந்து வீட்டில் நடந்ததெல்லாம் சொன்னானா அப்படின்னோடனே, சொன்னால் சொன்னப்பா அதை தான் நான் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கே தெரியாத விஷயம் இல்லை, எங்கள் அப்பாலாம் வந்து நான் அரியர் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை எவ்வளோ பேச்சு பேசினார் எல்லாருக்கும் முன்னாடிங்கிறது உங்களுக்கு தெரியாது கிடையாது, ஏன் மார்க்கு தான் வந்து இவன் கார்த்திகை எடுத்திருந்தான், ஆனால் நீங்களாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அதுக்கப்புறம் இது கிளியர் பண்ணிவிட்டோம், இப்போ வேலை பார்க்குறோம், அது வேறு விஷயம், இப்போ நாங்கள் வேலைக்கு போய் ஒரு வருஷம்தான் ஆகுது, எங்களால் வந்து குடும்பத்தில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட வருமானங்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தானே நம்ம முயற்சி பண்ண முடியும், இப்போ கூட தான் எங்கள் அப்பா நேற்று கூட தான் என்னை பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னோடனே, அது தெரியுதுப்பா அதெல்லாம் வந்து நீ ஒன்றும் மனசை போட்டு நினச்சிக்காத, உனக்கு நீ இப்போ ஓரளவு பக்குவப்பட்டிருக்க, ஆனால் கார்த்திக் இன்னும் அந்த ஒரு பக்குவங்கிறது வராமல் தான் இருக்குது அப்படின்னோடனே, ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைப்பா என்ன விஷயம் அப்படின்னா, இது மாதிரி வந்து அவர் மாமா வந்து என்னை பேசுகிறாரு அவங்க அம்மாக்கிட்ட அப்படின்னா, நாளைக்கு அவங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நாளைக்கே வந்து சமாதானம் ஆகிடுவாங்க, அதெல்லாம் மறந்துடுவாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து இவன் பேசுனதை வந்து அவர் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பார், நாளைக்கு வந்து எல்லா சொந்தக்காரங்கள்ட்டையும் போயிட்டு இது மாதிரி வந்து பரவேஸ் பையன் வந்து பேசிட்டான், கார்த்தி இந்த மாதிரி பேசிட்டான், என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு நான் அவனோட தாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற அவர் கிளப்பிடுவார், உங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றுமே கிடையாதுப்பா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதனால தான் வந்து அவரை பேசினப்ப
நான் எதுவுமே வந்து சொல்லாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக வந்து என்ன தான் அவர் தப்பாக நினச்சிருப்பாரு, நான் தான் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு புரியுது, அப்போ நான் எதனால் பேசுனேன்னு அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னோடனே, ஆமாப்பா எனக்கு புரியுது அவன் எதனால் வந்து பேசியிருக்கீங்க, நானும் இப்போ அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவன்கிட்ட, இப்போ நீ பேசுகிறத வச்சு தான் வந்து அவங்க நாளைக்கு போய் உங்கள் மாமா வந்து உங்கள் அப்பா தான் பேச விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் வந்து வென்ட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன், நீங்களும் அந்த இதை தான்ப்பா சொல்கிறீங்க, ஆமாம் ஆமாப்பா அப்படின்னோடனே, நாளைக்கு வந்து இவங்க அம்மாவே சொல்லுவோம் எங்கள் அண்ணன் இந்த மாதிரி வந்து உங்கள் பையன் பேசிட்டான், நீங்கள் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவே பேசும், அது இவனுக்கு புரிய மாட்டேங்குது, அதனால் என்ன பேசுனா பேசிட்டு போட்டோம், அவளுக்கே கவலை இல்லாதப்ப எதுக்கு வந்து இவன் கவலைப்படுறான், விட்டுடு நம்ம நல்லா இருந்தோம்னா நாளைக்கு அவங்களே வந்து பெருமைப்படுவாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நீ வேலையை பார்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தோம்.